வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். குழந்தைங்க வந்து ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது. இது பல பெற்றோர்கள் நிறைய தடவை கேள்விகள் அனுப்பிச்சிருக்கீங்க, அதனாலேயே எடுத்திருக்கேன். ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து வேணும்னு பண்ணுறாங்களா இல்லை வேறு எதாவது பெட்டர் ஹேபிட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெவல், ஒரு குழந்தை வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒரே வேலையை செஞ்சிட்ருக்கு, ஸ்கூல்லையும் அவங்க படிக்க வச்சுட்ருக்காங்க, வீட்லேயும் நம்ம படிக்க வச்சுட்ருக்கோம் அப்படிங்கும்போது பிரெயினுக்கே அது வந்து ஃபெட்டிக் க்ரியேட் பண்ணும், ரொம்ப டயர்ட்னஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே முடிஞ்ச வரைக்கும் ஒரு மணி நேரம் நல்லா ஓடி விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் கொடுங்க. அந்த டைமில் டிவி மாதிரி ஹேபிட்ஸ் கொடுத்துடாதீங்க, ஏன்னா திரும்ப உட்காந்தபடியே இல்லாமல் நல்லா ஓடி விளையாடும் போது பிரெயினில் வந்து என்டார்ஃபின்ஸ் அப்படின்ற கெமிக்கல் வந்து அதிகமாக வரும். இது வரும்போது அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் இமோஷன்ஸ் செட் ஆகும். அப்புறம் வந்து ஸ்டடீஸ் அப்படின்னும் போது ரெகுலர் டைமிங் செட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது குழந்தை ஃப்ரீயாக இருக்கணும், படிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. டெய்லி அதே டைம் உட்காரணும், அதே டைம் வந்து முடிக்கணும் அப்படின்ற லெவலுக்கு செகண்ட் ஹேபிட் செட் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது, உங்கள் குழந்தை சீக்கிரமாக ஹேபிட்ஸ் முடிச்சிருச்சு இல்லை ஹோம்ஒர்க் முடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விளையாட விடுங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு தடவை முடிச்சிட்டானா அப்போ திரும்ப இன்னொரு தடவை கொடுக்கலாம், இன்னொரு தடவை கொடுக்கலான்னா அவங்கள வந்து 1 hour நம்ம வந்து டார்ச்சர் பண்ணுறோம். ஒரு சைல்டு வந்து ஒரு விஷயத்தை சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் மாஸ்டரி வருதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் வந்து விளையாட விட்டீங்க அப்படின்னா கற்றுக்கிட்ட விஷயத்துக்கு அவங்க வந்து நரம்பு எண்களில் அடிப்படையை வந்து விளையாட்டு மூலமாக செட் பண்ணிப்பாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு மெதுவாக எழுதுறது, மெதுவாக படிக்கிறது, அந்த மாதிரி எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ டிலே பண்ணி கொஞ்ச நாள் கழித்து எதுக்கு டிலே பண்ணுறோன்றதே தெரியாமல் ஒரு 9 மணிக்கு, அதாவது 6 மணிக்கு உட்காந்து 11 மணி வரைக்கும் கூட ஹோம்ஒர்க் செய்வாங்க. ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும், ஆனால் ஸ்லோவாக செய்கிறாங்க, ஏன்னா ஒர்க் அவாய்டன்ஸ் பேட்டர்ன் பிரெயினில் செட் ஆகிடும். ஸோ ஒரு சைல்டு வந்து சீக்கிரமாக செய்யக்கூடியதை அவங்க வந்து செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விளையாட விட்டுருங்க. மூணாவது விஷயம், ஒர்க் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த ஸ்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், அதனால அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அந்த ஸ்கில் அக்வயர் பண்ணுறதுக்கோ அதை வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணலாம். நம்ம அந்த ஸ்கில் மாஸ்டரிக்கே நம்ம சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த சைல்டு வந்து அந்த ஒர்க்கை இன்னுமே அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ரைட்டிங்க்கு நான் நிறைய தடவை உதாரணம் கொடுத்துருக்கேன், ஒரு பேஜ் எழுதுறதுக்கு பதில் 2 lines எழுதிட்டு அப்புறம் ஒரு சின்ன விளையாட்டு, அப்புறம் 2 lines எழுதிட்டு திரும்ப விளையாட்டு. விளையாட்டு அப்படிங்கும் போது நீங்கள் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஜிம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்கும், ரிதமிக் ரைட்டிங்னு இருக்குது. இதெல்லாம் என்னென்னா ஃபிசிக்கலாக ஒரு சின்ன ஒரு 30 to 40 seconds செய்யும் போது பிரெயின் திரும்ப ரீசார்ஜ் ஆகி அவங்களால வந்து படிக்க முடியும், எழுத முடியும். ஒரு குழந்தை வந்து தன்னோட வயசு ப்ளஸ் 3 நிமிஷம் தான் கவனிக்க முடியும், அந்த ஒரு டைம்குள்ளே தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏஜ் ப்ளஸ் 3 minutes ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன விளையாட்டு கொடுத்துட்டு திரும்ப ஏஜ் ப்ளஸ் 3 minutes அவங்கள விளையா ஒர்க் பண்ண வைங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிங்கன்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் கொடுக்காதீங்க. சைல்டு ஏற்கனவே ரீட் பண்ண முடியும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணி ரீட் பண்ணி விடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் படித்து நான் சொல்கிறேன் நீ ஒப்புச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பண்ணீங்கன்னா சைல்டு வந்து எப்படி இருந்தாலும் அம்மா படிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி போயிடும். இன்ஃபேக்ட் நேற்று கூட தஞ்சாவூரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு பேரண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேம் நான் ஏபிசிடி நான் தான் நிறைய தடவை எழுதியிருக்கேன், என் குழந்தை எழுதவே இல்லை. இது உண்மை. ஏன் அப்படின்னா நம்ம அது பழக்கிட்டோம் அப்படின்னா சரி அம்மா செஞ்சுருவாங்க அப்பா செஞ்சுருவாங்கன்ற லெவலுக்கு ஷார்ட்கட் போயிடுவாங்க. இன்னொன்று, ஒரு குழந்தை ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்னா அந்த ப்ராசஸ் எப்படி மாற்றலான்னு பாருங்கள். அதுக்கு பதிலாக இல்லை நீ இப்படி தான் படிக்கணும் அப்படி தான் படிக்கணும்னு மிரட்டாதீங்க, அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்க. டியூஷன்ஸ் அனுப்பிச்சிடாதீங்க. நான் எப்போவுமே இதுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா நம்மளோட இருக்கிற டைம் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து குவாலிட்டி டைமாகவும் மாறும். சைல்டுமே என்னென்னா ஒரு நெகட்டிவ் இருந்தால் கூட நம்மக்கிட்ட பேசுறதுக்கு அந்த ஸ்டெப் எடுத்துக்கும். ஆனால் டியூஷன் போகும்போது குரூப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களால ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது. இந்த ஏர்லி ஏஜஸில் நம்மளோட உட்காந்து சுயமாக படிக்க ஆரம்பித்தாங்கன்னா பெரிய கிளாஸஸ் போகும்போது கஷ்டமான சிலபஸ் இருந்தால் கூட அவங்க வந்து அதை வந்து தானாக கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய என்னால் முடியாது அப்படின்னு கிவ் அப் பண்ணிட மாட்டாங்க, குவிட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ நல்ல ஹோம்ஒர்க் ஆட்டிடியூட் கொண்டு வரணும்னா சிம்பிளஸ்ட் ரெகுலர் ஹேபிட்ஸ், அதோட நிறைய விளையாட்டு இருக்கணும். இந்த விளையாட்டு இல்லாமல் வெறும் ஹோம்ஒர்க் மட்டும் வரும் அப்படின்னா அது வந்து சூட்டபிள் கிடையாது. ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ்ட் ஹோம்ஒர்க் கொடுங்க. ஏன்னா நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்தா சைல்டு டெவலப் ஆகிடும் அப்படின்றத நினச்சிக்காதீங்க. மூணாவது விஷயம், ஹோம்ஒர்க் சைல்டு செய்யும்போது மற்றவங்களும் முடிஞ்ச வரைக்கும் டிவி அதெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்களுமே கொஞ்சம் ரீடிங் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சைல்டுக்கு வந்து அது ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட்டாக மாறும். ஏன்னா ஒரு சில சாக்ரிஃபைசஸ் நம்ம செய்கிறோம், ஃபினான்ஷியலாக நம்ம வந்து
வேண்டாம், வாங்க வேண்டாம், குழந்தைக்கு வாங்கி கொடுக்கலான்னு பண்ணுறோம். ஆனால் உண்மையான சாக்ரிஃபைஸ் வந்து சைல்டு வந்து ஸ்டடி பண்ணும்போது நம்ம வந்து அதுக்குண்டான சூழலை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. நாலாவது, சைல்டு வந்து ஏஜ் ப்ளஸ் 3 மினிட்ஸ் கவனிப்பாங்க, அதுக்கு இடையில் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அவங்கள வந்து ரீசார்ஜ் பண்ணி விடுறீங்க. ஃபிஃப்த் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நீங்கள் வந்து அவங்க ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஃப்ரீயாக அதுக்கப்புறம் விளையாட விடுங்க. நம்ம வந்து ஒர்க்குக்கு அதிகமாக ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒர்க்கை வந்து டிலே பண்ணி அச்சீவ் பண்ணுறது குறைச்சிருவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அவங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தா அந்த டைரெக்ஷனை சப்போர்ட் பண்ணுங்கள். பர்ஃபெக்ஷனை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. டைரெக்ஷன் அப்ரிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா சைல்டு இன்னும் முயற்சி பண்ணுவாங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போடுவாங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.